ஜெர்மனியில் புகழ்பெற்ற நியோராவின் தீபாவளி மலிவு விற்பனை. நியோரா மெகா சேல், பை டூ கெட் ஒன் ஃப்ரீ, இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம். முன்சனில் 21 தேதி சனிக்கிழமை காலை 10 முதல் மாலை 5 வரை ஸ்டானிக் பிளட்ஸ் 12 முன்சன். 30, 40, 50, 70 வீதம் வரையான மாபெரும் மலிவு விற்பனை. பெண்களுக்கான ஆடைகள் 25%, 50% விலை கழிவு. நியோரா மெகா சேல். எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? அவ்வாறு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் உங்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. இனி ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்த உறவுகளே, வணக்கம். கிழக்கு ஜெர்மனியில் மாநில முதல்வர் தேர்தல் நடைபெறவுள்ளது. பிராண்டன்புர்க் மாநிலத்தில், அதாவது கிழக்கு ஜெர்மனியின் ஒரு மாநிலமான இந்த பிராண்டன்புர்க்கில் மாநில முதல்வருக்கான தேர்தலானது நடைபெற இருக்கின்றது. இதே வேளையில் ஏஎஃப்டி என்று சொல்லப்படுகின்ற அதிதீவிர வலதுசாரி கட்சியின் சார்பில் பல் வைத்தியராக கடமையாற்றுகின்ற கிறிஸ்டோப் என்பவர் போட்டியிடுகின்றார். இவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளிநாட்டவர்களை ரீஇமிக்ரேஷன் சொல்லப்படுகின்ற நாடு கடத்தும் படலம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் பல் வைத்தியராக கடமையாற்றியிருந்தாலும் வெளிநாட்டுகளுக்கு எதிரான பல செயற்பாடுகளை இவர் முன்மொழிந்து வருவதாகவும், இது சம்பந்தமாக குறிப்பாக அகதிகளுக்கு எதிரான சில அமைப்புகளை இவர் உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் பிராண்டன்புர்க் மாநிலத்திலும் ஏஎஃப்டி கட்சியானது மக்களிடம் மிகவும் செல்வாக்குள்ள கட்சியாக மாறக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே தற்பொழுது பிராண்டன்புர்க் மாநிலத்தில் எஸ்பிடி கட்சியினுடைய சார்பில் போட்டியிட்டவர் இந்த கட்சியினுடைய முதல்வராக போட்டியிட்டு இந்த மாநிலத்தின் முதல்வராக கடமையாக்கி வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இதே வேளையில் எஸ்பிடியானது தொடர்ந்தும் இந்த மாநில தேர்தலில் தனது நிலையை தக்க வைத்துக் கொள்ளுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பாதையில் சென்றதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நோட்டம்பேஸ்பான் மாநிலத்தில் உள்ள ரீசண்ட பிரதேசத்தில் ரயில் கடவையை கடக்க முயற்சி செய்த 14 வயதுடைய மாணவி ஒருவர் இந்த புகையிரத நிலையத்தின் ஊடாக சென்ற ஒரு அதிவேக புகையிரத நிலையத்தால் மோதுண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் வேறு ஒரு புகையிரத்தை பிடிப்பதற்காக இவர் ரயில் தண்டவாள கடவையை தன்னிச்சையாக கடக்க முற்பட்ட பொழுது இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த அதிவேக போக்குவரத்து ட்ரெயினில் 300 பேர் இருந்ததாகவும், இதே வேளையில் பலர் இந்த நிகழ்வை கண்ணால் கண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இதை கண்ணால் கண்டவர்களுக்கு பலருக்கு மனோவியல் வைத்திய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் செய்திகள் கூறுகின்றன. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டோட்மோன். செப்டம்பர் 20 தேதி உலக சிறுவர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு ஜெர்மனி நாட்டில் சிறுவர்களுக்கு பல சலுகைகள் அளிக்கப்பட உள்ளன. வருகின்ற 20 தேதி செப்டம்பர் மாதமானது வேல் கிண்டத்தாக் என்று சொல்லப்படுகின்ற உலக குழந்தைகள் தினமாகும். இதே வேளையில் உலக குழந்தை தினத்தையிட்டு ஜெர்மனியின் பல பொது போக்குவரத்து அமைப்புகள் குழந்தைகளுக்காக பல சலுகைகளை செய்வதற்கு முன் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வெஸ்ட்பாலன் டெரிபி கேம்பான் சொல்லப்படுகின்ற அமைப்பானது 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு 20/9/2024 அன்று பொது போக்குவரத்தில் பிரயாணம், அதாவது பிரயாண அட்டை வாங்காமலே இலவசமாக பிரயாணம் செய்வதற்கு ஆவணம் செய்யப்போவதாக தெரிவித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இதே வேளையில் ராயன்சீன்பர்க் என்ற பிரதேசத்தில் உள்ள பிராந்திய பொது போக்குவரத்து அமைப்பானது தமது பிரதேசத்தில் 14 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு 22/9/2022 தினங்களிலும் இலவசமான முறையில் பிரயாணம் செய்வதற்கு அனுமதிக்கப் போவதாக கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனி நாட்டில் அடிப்படை ஊதியம் அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன் நாட்டில் 1/1/2025 மின்டஸ்டோர் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை சம்பளம் 12 €81 சென்டாக உயர்வடைய உள்ளது.
இதே வேளையில் தற்பொழுது இந்த மின்டஸ்டோன் சொல்லப்படுகின்ற அடிப்படை சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்ற கருத்துக்கள் பல தரப்புகளிலிருந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக ஜெர்மனி நடிகர் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்கள் அண்மையில் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டில் இந்த அடிப்படை சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்மொழிந்திருந்தார். இதே வேளையில் நேற்றைய தினம் ஜெர்மனியின் தொழில் அமைச்சர் ஹூபர்ட் சாயில் அவர்கள் 1/1/2025 அன்றில் 2026 இந்த அடிப்படை சம்பளத்தை 14 யூரோக்களாக உயர்த்த வேண்டும் என்ற கருத்தை முன்மொழிந்திருக்கின்றார். முக்கியமாக தற்பொழுது பணவீக்கம் குறைவடைந்துள்ள காரணத்தினால் கஃப் கிராஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற பொருட்களை வேண்டுகின்றவருடைய தொகை அதிகரித்துள்ள காரணத்தினால் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இவ்வாறு அடிப்படை சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார். இதே வேளையில் மின்டஸ்டோன் சம்பந்தமாக, அதாவது இந்த அடிப்படை சம்பளம் உயர்வு சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கின்ற குழுவானது எவ்வகையில் தனது பெருந்துறையை அரசாங்கத்துக்கு வழங்கும் என்பது தற்பொழுது கேள்விக்குறியாயிருக்கின்றது. இதே வேளையில் கடந்த காலங்களில் இந்த குழுவானது மின்டஸ்டோன் சொல்லப்படுகின்ற அடிப்படை சம்பளத்தில் பாரிய அளவு உயர்ச்சியை ஏற்படுத்தாதது பற்றி பல சமூக அமைப்புகள் கண்டனங்களை தெரிவித்தது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ், உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மண்ட். இனி உலக செய்திகள். நேற்று தினம் லெபனான் நாட்டின் தலைநகரமான பெய்ரூட்டில் பாரிய வெடிப்பு சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த வெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் இஸ்ரேல் நாட்டுடன வெளிநாட்டு உளவு அமைப்பான மோசாட் உள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்றது. அதாவது அண்மையில் தென் லெபனானில் இயங்குகின்ற ஹிஸ்புல்லா அமைப்பானது தனது போராளி உறுப்பினர்களுக்கு பழைய ரக கைத்தொலைபேசியை ஒன்றை அறிமுகப்படுத்தி இருந்தது. அதாவது இந்த பழைய ரக கைத்தொலைபேசியின் மூலமாக ஒரு நபரானவர் எந்த இடத்தில் நிற்கின்றார் என்பதை ஜிபிஎஸ் முறை மூலம் அடையாளம் காண முடியாது. இதன் காரணத்தினால் தனது பல போராளிகளுக்கும் மற்றும் ஈரான் நாட்டினுடைய உளவு அமைப்பினருக்கும் இந்த கைத்தொலைபேசியானது வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இதை அறிந்த இஸ்ரேலுடைய உளவு அமைப்பானது இந்த கைத்தொலைபேசியில் வெப்பமேற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும், இதன் காரணமாக இந்த கைத்தொலைபேசிகள் அதிக அளவு வெப்பமேற்றம் அடைந்த காரணத்தினால் வெடித்து சிதறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெடிப்பு சம்பவத்தில் மொத்தமாக 9 பேர் உயிரிழந்ததாகவும் 2500 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது இருக்க ஈரான் லெபனான் நாட்டுக்குரிய ஈரான் தூதுவர் மற்றும் அவரது மனைவியும் இந்த வெடிப்பு சம்பவத்தில் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே வேளையில் இந்த நாசார வேலைக்கு தம்மால் வெகு விரைவில் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தெமின் லெபனானில் இயங்குகின்ற ஹிஸ்புல்லா தீவிர அமைப்பானது தெரிவித்திருக்கின்றது. எவ்வாறாக இருந்தாலும் ஹிஸ்புல்லா அமைப்புடைய தலைவரான ஹசான் நசுல்லாவுக்கு எவ்விதமான ஆபத்துகளும் இந்த வெடிப்பு சம்பவத்தால் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு 2 நாட்களே உள்ள நிலையில் பல ஜனாதிபதி வேட்பாளர்கள் சிங்கள மக்களை மையப்படுத்தியே தமது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் பௌத்தத்திற்கு முன்னுரிமை, 13வது திருத்த சட்டம் அமுலாகாது, இலங்கை குடியரசு பௌத்த மதத்திற்கு முதன்மையான இடம் வழங்கும் என்று கூறுகின்ற அரசியலமைப்பில் 9வது சரத்தை எதிர்கால தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமானது மாற்றாது என தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்துள்ளதாக அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் ஒழுங்கு செய்த கூட்டத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் விகித கீரத்தவர்கள் தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே வேளையில் சுயாதீனமாக போட்டியிடுகின்ற தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மன்னாருக்கு விஜயம் செய்ததாகவும், மன்னார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் சார்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் இந்த சந்திப்பானது ஒரு மரியாதை நிமித்தம் நடைபெற்ற சந்திப்பாக உள்ளதாகவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். மிக்க நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வையுங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049-1630-0078-00.
ஜெர்மனியில் புகழ்பெற்ற நியோராவின் தீபாவளி மலிவு விற்பனை. நியோரா மெகா சேல், பை டூ கெட் ஒன் ஃப்ரீ, இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம். முன்சனில் 21 தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஸ்டானிக் பிளட்ஸ் 12 முன்சன். 30, 40, 50, 70 வீதம் வரையான மாபெரும் மலிவு விற்பனை. பெண்களுக்கான ஆடைகள் 25% 50% விலை கழிவு. நியோரா மெகா சேல்